هو الحي القيوم لا تاخذه سنة. السلام عليكم அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற இந்த சகோதரி தனது அழகிய குரல் வளத்தில் இறை வசனங்களை ஓதி காட்டுகிறார். அதுவும் தனது வயது முதிர்ந்த தாயை அரவணைத்தபடி. சுபஹானல்லாஹ். இந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றிருந்தும் ஹிஜாப் அணியாமலேயே வீடியோ பகிர்ந்திருந்தார். அப்படி அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தும் ஹிஜாப் அணியாத வீடியோக்கள் பகிர்வதை எதிர்த்து கமெண்ட் செய்த சகோதர சகோதரிகளுக்கு இவ்வாறு அவர் பதில் அளித்திருக்கிறார். ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட் பட் இஸ்லாம் இஸ் அ பெர்ஃபெக்ட் என்று. உண்மைதான், இங்கு நாம் யாருமே பூரணமானவர்கள் இல்லை. ஆனால் இஸ்லாம் பூரணமானது. ஒருவரின் வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் எடை போட்டுவிட முடியாது. அதற்காக அவர் ஹிஜாப் அணியாதிருப்பது சரி என்று நான் கூற வரவில்லை. ஆனால் இறையச்சம் என்பது அவருக்கும் இறைவனுக்குமான தொடர்பே. இறைவன் மட்டுமே அறிவான் அவருடைய மனதில் நம்முடைய மனதில் இருக்கும் இறையச்சத்தை. அல்குர்ஆன் அத்தியாயம் 5:57 கூறுகிறது, ஈமான் கொண்டோரே, இறை விசுவாசிகளே, உங்கள் முன்னால் வேதம் வழங்கப்பட்டோரில் யார் யாரெல்லாம் உங்களுடைய தீனை கேலியும் கிண்டலும் செய்கிறார்களோ அவர்களையும் காஃபிர்களையும் உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மையிலேயே நீங்கள் முஹ்மீன்களாக இறை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள் என்று.